அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் இன்றைக்கு வள்ளல் பெருமான் நமக்கு அளித்த ஆறாம் திருமுறை நூறாவது பாசுரம், இதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது நூறாவது பாசுரம் பேரடைவு, அதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த பேறு என்பது அருட்பேறு, அதை அடைவது எப்படி என்பதை பற்றி பேரடைவு என்ற நூறாவது பாசுரத்தில் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து 37வது பதிகமாக இருக்கின்ற அருள் விளக்க மாலையிலிருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அது ஏற்கனவே அருள் பெறுவது எப்படி என்பதை பற்றியும் அதற்கான கால வரையறை என்பதை பற்றியும் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது அருளை பெற்றுவிட்ட அந்த அனுபவத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே 37வது பாசுரம் அருள் விளக்க மாலை, அருளுக்கான விளக்கம். அருள் என்பதும் கடவுள் என்பதும் வேறு வேறல்ல, கடவுளுக்கான விளக்கமும் இதிலே இருக்கும். இயற்கை உண்மை விளக்கம் என்பதுதான் அருள் விளக்கம். இந்த இயற்கை விளக்கத்தை நாம் வழிபாடு செய்து வள்ளல் பெருமான் மூலமாக சில பாடல்களை எழுதி சொல் மாலையை இறைவனுக்கு அணிவிப்பது, இதுதான் இந்த அருள் விளக்க மாலையினுடைய சாராம்சம். அதில் அருள் விளக்க மாலையினுடைய 17வது பாடலை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடல் தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நரும் தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்தொரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நறு நெய் அலைந்தே இளம் சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே அனித்த மரத்திருப்பொதுவில் விளங்கி விளங்கு நடத்தரசே அடிமலர்க்கு என் சொல் அணியாம் அலங்கள் அணிந்தருளே என்பது இந்த பாடல். இதில் தனித்தனி முக்கணி என்ற மாப்பலா வாழை என்ற முக்கணி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முக்கணியை பிழிந்து வடித்து ஒன்றாக கலந்து வடித்து அதை கூட்டி ஒன்றாய் கூட்டி அதில் சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே அதிகமாக கலந்தே தனித்த நரும் தேன் பெய்து அதிலே இந்த இனிப்பும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக இனிப்பு வேண்டும் என்பதற்காக தேன் தனித்த நரும் தேன் இந்த தேன் மலைத்தேன் என்று சொல்லத்தக்க அளவிலே இருக்கின்ற மிக சிறந்த மிகுந்த சுவை வாய்ந்த மிகுந்த இனிப்பு நிறைந்த தனித்த நரும் தேன் பெய்து அதிலே தேனை விடுத்து அதில் பசும்பாலையும் சேர்த்து தெங்கின் தனிப்பாலும், தெங்கு என்பது தேங்காய், தேங்காய்ப்பாலையும் அதிலே சேர்த்து அதிலே சேர்த்து ஒன்றாக கூட்டி அதிலே தீம் பருப்பிடியும் விரவி. தீம் பருப்பிடி என்றால் பாதாம், அடுத்தது முந்திரி, திராட்சை, இதையெல்லாம் அதிலே விரவி அதிலே நிறைய தூவி இனித்த நறு நெய் அலைந்தே அதில் நல்ல தூய்மையான நெய்யை சுவையான நெய்யை அதோடு சேர்த்து இந்த இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. இது எல்லாம் இருக்கின்ற ஒரு சுவை மிகுந்த கட்டியும் இருக்கிறது இந்த நாட்டிலே. மா, பலா, வாழை, சர்க்கரை, கற்கண்டு, தேன், பசும்பால், தேங்காய்ப்பால், முந்திரி, பாதாம், திராட்சை, நெய், இது பரவலாக காணப்படும் என்னென்ன இதெல்லாம் இருக்குது இங்கே, இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது,
மதங்கள் இருக்கு, சமயங்கள் இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது, ஆகமங்கள் இருக்கிறது, இதிகாசம் இருக்கிறது, புராணங்கள் இருக்கிறது, இங்கு பல தெய்வங்கள் இருக்கிறது. இது ஒவ்வொன்றும் மாவிற்கும் பலாவிற்கும் வாழைக்கும் சர்க்கரைக்கும் கற்கண்டுக்கும் தேன் பசும்பால் தேங்காய்ப்பாலுக்கும் முந்திரி பாதாம் திராட்சை போன்ற சுவை மிகுந்த தீம் பருப்பு போன்று இருக்கிறது, நல்ல நறு நெய்யாக இருக்கிறது. இதுபோன்றுதான் இந்த இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டினும் அதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு இனிப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த இனிப்பை காட்டிலும் எடுத்த சுவை கட்டியினும் இந்த எடுத்த சுவை கலந்த இந்த ஒரு கேசரின்னு வச்சுக்கங்களேன், இல்லை அல்வான்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பலகாரம், இனிப்பு பலகாரம், இதில் எல்லாம் இருக்குது. மா இருக்குது, பலா இருக்கிறது, வாழை இருக்கிறது, சர்க்கரை இருக்கிறது, கற்கண்டு இருக்கிறது, தேன் இருக்கிறது, தேங்காய் பால் இருக்கிறது, ஆவின் பால் இருக்கிறது, அடுத்தது முந்திரி பாதாம் திராட்சை என்ற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று சொல்கிறோமே அத்தனையும் கலந்திருக்கிறது. இதையெல்லாம் கலந்த ஒரு சுவை கட்டி அதிலே இருக்கின்ற இந்த சுவை மிகுந்த இனிப்பு பலகாரத்தை காட்டினும் இனித்திடும் தெல்லமுதே. இந்த இறைவன் அருட்பெரும் ஜோதியினுடைய அமுதம் இருக்கிறதே, இந்த கலவையில் நாம் செய்த இனித்த ஒரு கட்டியை காட்டிலும் இனித்த இனிப்பான சுவை மிகுந்த இவ்வளவு பொருட்களும் சேர்த்து தயாரித்த இந்த பக்குவமான ஒரு இனிப்பு கட்டியை காட்டிலும் அதைவிட இனித்திடும் தெல்லமுதாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லு. அப்போ இங்கே இருக்கின்ற சரியை கிரியை யோகம் போன்ற நிலைகளை காட்டிலும் ஞான நிலைகளை காட்டிலும் அருள் அமுதாக அருள் நிலையை காட்டுகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அருளுடைய சுவை இங்கே இருக்கின்ற அத்தனை மதங்கள் சமயங்கள் வேதங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவைகள் சொல்லும் கதைகள் இவைகள் சொல்லும் படிப்பினைகள் இதை நாம் பின்பற்றுகிறோமே இதை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது, இதை காட்டிலும் இனிப்பு வாய்ந்தது, இதை காட்டிலும் அருள் நிறைந்தது என்பதை குறிப்பதற்காகத்தான் தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி இது எல்லாம் சேர்ந்த இங்கே இருக்கின்ற மதங்கள் அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து இங்கே இருக்கின்ற சமயங்கள் அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து இங்கே இருக்கின்ற மதங்கள் சமயங்கள் வேதங்கள் ஆகமங்கள் அது நமக்கு கொடுக்கும் நல் வாய்ப்புகள் நல்ல நல்ல ஒரு கருத்துக்கள் இது எல்லாவற்றையும் கூட்டி ஒரு பக்கம் வைத்தாலும் இங்கே சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு அருள் அமுதத்தை இங்கே வைத்தாலும் இந்த சுவை கட்டியினும் மேலான சுவை மிகுந்தது. இந்த சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக வருகின்ற இந்த தெள் அமுதம்தான் மிகச் சிறந்தது. அதனால்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 16 நிலைகளுக்கும் அப்பால் கடந்த ஒரு நிலைதான் அருள் நிலை. இந்த அருள் நிலையில் நாம் பெறுவதுதான் அந்த அருள் அமுது. இந்த அருள் அமுதுதான் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் உய்வு பெறுவதற்கு தேவையானது. எனவேதான் எந்த மத சமய மார்க்கங்களாக இருந்தாலும் அவை சொல்லுகின்ற கடவுளாக இருந்தாலும் அவை சொல்லுகின்ற அருள் ஏகதேசங்களாக இருந்தாலும் இது அத்தனையும் ஒன்றாக கூட்டி இந்த உலகத்திலே உள்ள அத்தனை சமயங்கள் மதங்கள் அது செய்கின்ற போதனைகள் இவை எல்லாவற்றை காட்டிலும் நாம் பெறக்கூடியது பூரண அருளாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதியினுடைய அருள். அந்த தெள்ளமுதுதான் உயர்ந்தது என்பதை எடுத்துரைப்பதற்காகவும் இந்த நிலைகள் எல்லாம் இந்த சுவையை காட்டிலும் கொஞ்சம் சுவை குறைவுதான் என்பதை
காட்டுவதற்காகத்தான். ஏன் இதிலே சுவை குறைவு என்பது என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், மரணமிலா பெருவாழ்வு என்பது இந்த தனித்த சுவை இனித்திடும் தெல் அமுதினால் வரக்கூடியது. இதிலே இருக்கின்ற அத்தனை சமய மதங்களால் ஒன்று கூட்டி செய்த இனிப்பு கட்டியாக இருக்கின்ற இதிலும் இனிப்பு இருக்கிறது, இதிலும் இனிப்பு இருக்கிறது. சுத்த சன்மார்க்கம் வழங்குகின்ற தெல் அமுதத்திலேயும் இனிப்பு இருக்கிறது. இங்கே இருக்கின்ற மற்ற கடவுள்களால், மற்ற மதங்களால், மற்ற சமயங்களால் நாம் பெறக்கூடியதும் இனிப்பு இருக்கிறது. இந்த இனிப்புக்கும் இந்த இனிப்புக்கும் ஒரு வித்தியாசம் என்றால், இந்த இனிப்பு மரணத்தை போக்காது. சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக ஞான நிலையை கடந்து அருள் நிலையை பெற்று கடவுள் அருளை நாம் பெறக்கூறோமே, இனித்திடும் தெல்லமுதே என்று வள்ளல் பெருமான் கடவுளை நோக்கி சொல்கிறாரே, அந்த தெளிந்த அமுதத்திற்கு நிகரானது இந்த உலகில் வேறு எந்த இனிப்பும் கிடையாது. அவ்வளவு இனிப்பு, அவ்வளவு சுவை, இந்த சுவை இறைவனால் ஆக்கப்பட்டது, இந்த சுவை மனிதர்களால் ஆக்கப்பட்டது. நாம் முக்கனியை நாம் பிழிய வேண்டும், வடிக்க வேண்டும், ஒன்றாய் கூட்ட வேண்டும், சர்க்கரையும் நாம் சேர்க்க வேண்டும், கற்கண்டும் நாம் சேர்க்க வேண்டும், தேனும் நாம் அதிலே விட வேண்டும். இது ஒவ்வொன்றும் சரியை நிலையிலேயும் கிரியை நிலையிலேயும் யோக நிலையிலேயும் நாம் ஒவ்வொன்றும் செய்வது. ஆனால் ஞான நிலையை கடந்து அதற்கு பிறகு அருள் நிலையை பெறும்பொழுது இறைவனால் தயாரித்து கொடுக்கப்படுவதுதான் இந்த அருள் அமுது, தெல் அமுது என்கின்ற இந்த அமுதம். எனவேதான் மற்ற மத மார்க்கங்களில் உள்ளது நாமே சென்று நாமே செய்து நாமே பெறக்கூடிய இந்த இனித்த கட்டி, எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெல்லமுதே. இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இதிலே நாம் செய்ய வேண்டியது பருப்பு தனித்தனி முக்கனி நாம் பிழிய வேண்டியதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உயிர் இறக்கம், பிற உயிர்களினுடைய பசியை போக்குதல், இதை மாத்திரம் இங்கே செய்தால் போதும். அங்கே சரியை கிரியை யோக நிலைகளிலே இருந்து நம்முடைய பக்தி பிரவாகத்தை காட்ட வேண்டும். அது கோயிலிலே சிலைகளின் மீது, கடவுளின் மீது காட்ட வேண்டியது. இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் சக மனிதர்களிடம் நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வது, சக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற தொந்தரவை நீக்க வேண்டியது, சக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய, சக உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை போக்குவது. இந்த பசியை போக்குவதால் தெள்ளமுது கிடைக்கும். இங்கே இருக்கின்ற நிலையிலே இருந்தால் எடுத்த சுவை கட்டி நாம் ஒவ்வொன்றாக சரியையிலே நின்று, கிரியையிலே நின்று, யோகத்திலே நின்று நாம் செய்வதால் கிடைக்கின்ற ஒரு லாபம். இந்த லாபத்தை காட்டிலும் சுத்த சன்மார்க்கத்தில் கிடைக்கின்ற ஆன்ம லாபம் மிக பெரிது என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. அனித்த மரத்திருப்பொதுவில் விலங்கு நடத்தரசே, அடி மலர்க்கு உன்னுடைய திருவடி மலர்க்கு, திருவடி மலரால் ஆன உன்னுடைய திருவடி மலர்க்கு, என்னுடைய சொல்லால் ஆன இந்த மாலையை அணிந்து அருள வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.